இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு பர்பிள் நாட் கால் 9380993809 ஆர் விசிட் purplenot.com. ஒருத்தரை பார்த்து நம்ம ஏதாவது திட்டினோம்னா நிச்சயமாக நம்ம பக்கம் திரும்பி ஏன் என்ன இப்படி திட்டுறீங்க, நான் அப்படி என்ன தப்புன்ட்டேன் அப்படின்னு நம்மளை பார்த்து ஆத்திரத்தோடு கேட்பாங்க. ஆனால் நீங்கள் பாராட்டினீங்கன்னா அந்த பாராட்டு அவர்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருந்த போதிலும் அதை சிம்பிளாக அப்படியே ஏற்றுட்டு போயிடுவாங்க. ஒரு படத்தில் மிகவும் சுமாராக நடித்த நடிகர்கிட்ட போய் அந்த படத்தில் நீங்கள் பிச்சு உதட்டிங்க, நீங்கள் வசனம் பேசின ஸ்டைலு நடித்தது எல்லாமே ரொம்ப பிரமாணம்னு சொன்னால் ஒரு நாளும் அவர் இல்லைங்க அந்த படத்தில் நான் சுமாராக தான் நடித்தேன்னு சொல்லவே மாட்டார், தேங்க்ஸ் அப்படின்னு சிரிச்சிட்டே போயிடுவார். ஆனால் இவர் எல்லோரிடம் இருந்தும் முற்றிலும் மாறுபட்டவராக இருந்தவர் தான் நாகேஷ். நாகேஷ் நடித்த பல படங்களில் மிக முக்கியமான படம் காதலிக்க நேரம் இல்லை என்பதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். அதிலையும் குறிப்பாக அந்த படத்தில் நாகேஷ் பாலையாவுக்கு கதை சொல்கிற சீன் இருக்க, அது அற்புதமான சீன். அந்த படம் வந்து பல வருடங்கள் ஆகிவிட்டன என்றாலும் இன்று வரையிலே தமிழ் சினிமா ரசிகர்களால் மறக்க முடியாத ஒரு சீன்னா அந்த சீனை சொல்லலாம். அப்படிப்பட்ட காட்சியில் நடித்ததற்காக நாகேஷை பல பேர் பலமுறை பாராட்டிய போது அந்த பாராட்டுக்களை ஏற்றுக்கொள்ள மறுத்தவர் தான் நாகேஷ். அந்த காட்சி மிகச்சிறப்பாக அமைந்ததுக்கு காரணம் நான் கதை சொல்லிய விதம் இல்லை, அந்த கதையை நான் சொல்லும்போது பாலையா கொடுத்தார ரியாக்ஷன், அதுதான் அந்த காட்சியை பேசப்படுகின்ற ஒரு காட்சியாக மாற்றியமைத்தது, ரசிகர்கள் கொண்டாடுகின்ற ஒரு காட்சியாக மாற்றியமைத்தது என்று தன்னை பாராட்டி எல்லோரும் சொல்லியிருக்கிறார் நாகேஷ். இந்த அபூர்வ குணம் எத்தனை பேருக்கு வரும்? நாடக உலகிலும் சரி சினிமா உலகிலும் சரி நடிகைகள் எம்ஆர் ராதா எப்படிப்பட்ட ஒரு புரட்சியாளர் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம். அவர் ராமாயணத்தை கிண்டல் செய்து நாடகம் நடித்து கொண்டிருந்தபோது பல பேர் தங்களுடைய மனம் அதனால் பாதிக்கப்பட்டிருப்பதாக புகார் தெரிவித்தார்கள். சில பேர் அந்த நாடகம் நடக்கும்போது அங்கே கீழே அமர்ந்து கொண்டு கூட தகராறு செய்தது உண்டு. அதெல்லாம் பார்த்த எம்ஆர் ராதா அடுத்து அந்த நாடகத்துக்காக போஸ்ட் ஒட்டும்போது ஒரு புதுமையான காரியத்தை செய்தார். என்னுடைய ராமாயணம் நாடகம் தங்களுடைய மனதை புண்படுத்துகிறது என்று நினைக்கின்ற யாரும் என்னுடைய நாடகத்தை பார்க்க வர வேண்டாம், அவங்க காசு எனக்கு வேண்டாம், இதையெல்லாம் மீறி நீங்கள் நாடகத்தை பார்த்துட்டு அதுக்கு உங்களுடைய மனம் புண்பட்டால் அதுக்கு நான் எந்த விதமும் பொறுப்பில்லை என்று ஒரு போஸ்டரை அச்சடித்து ஒட்டியிருக்கிறார் எம்ஆர் ராதா. அந்த காலத்திலேயே இதெல்லாம் எப்படிப்பட்ட புரட்சி என்று நினச்சி பாருங்கள். ஒரு நாடகத்தை நடத்தும்போது எல்லாரும் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க, ஆனால் இவரோ உனக்கு மாற்று கருத்துனா நீ வராத, உன்னுடைய காசு எனக்கு வேணாம் என்று பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு துணிச்சல் எல்லாம் அவ்வளவு சாதாரணமாக யாருக்கும் வந்து விடாது என்பது தான் உண்மை. ஏவிஎம் நிறுவனத்திற்காக பல படங்களுக்கு பாடல் எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன். அவருக்கும் ஏவிஎம் நிறுவனத்துக்கும் இடையே ஒரு காலகட்டத்திலே சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அப்போ ஏவிஎம் நிறுவனத்தினுடைய அதிபரான மையப்ப செட்டியாரிடம் 25,000 ரூபாயை கடனாக வாங்கியிருந்தார் கண்ணதாசன். அவருக்கும் ஏவிஎம் நிறுவனத்துக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருந்த இந்த காலகட்டத்தில் அந்த கடன் தொகையை திருப்பி தருமாறு ஏவிஎம் நிறுவனத்திடமிருந்து கவிஞர் கண்ணதாசனுக்கு ஒரு கடிதம் சென்றது. அந்த கடிதம் வந்தவுடனே அப்போது முதல்வராக இருந்த பக்தவச்சலத்தை சந்தித்த கவிஞர் கண்ணதாசன், நான் ஏவிஎம் நிறுவனத்துக்கு 25,000 ரூபா பணம் தரணும், அடுத்து பாட்டு எழுதி அதை கழிச்சுக்கிறேன்னு அவங்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்ல, அதை அப்படியே அப்போது முதல்வராக இருந்த பக்தவச்சலம் மையப்ப செட்டியாரிடம் சொன்னார். சரின்னு அடுத்து ராமு படத்துக்கு பாட்டு எழுதுவதற்காக கவிஞர் கண்ணதாசனை கூப்பிட்டார். பாடல் கம்போசிங் நடந்து கொண்டிருந்தது, ரெண்டு வரி கூட எழுதியிருக்க மாட்டார் கண்ணதாசன். உடனே அந்த கம்போசிங்கில் இருந்த சரவணனை பார்த்து, நீங்கள் போய் அப்பச்சிக்கிட்ட ஒரு 25,000 ரூபா வாங்கிட்டு வாங்க என்று சொன்னார். சார், ஏற்கனவே வாங்கின கடனுக்கு தானே பாட்டு எழுதுறீங்க, திரும்பவும் பணம் கேட்டா எப்படி என்று ஏவிஎம் சரவணன் கவிஞர் கண்ணதாசனை பார்த்து கேட்டார். கேட்ட உடனே கவிஞர் சொன்ன பதில் இருக்கு, அதுதான் மிகவும் ரசமான பதில். காசு வாங்கினு எழுதினாலே பாட்டு சரியாக வர மாட்டேங்குது, கடனுக்கு பாட்டு என்ன எப்படி வழங்கும், அதனால தான் சொல்கிறேன் முதலாளி போய் 25,000 ரூபா வாங்கிட்டு வாங்க என்று கண்ணதாசன் சொல்ல, இவர் போய் அப்பா கிட்ட கேட்டிருக்காரு இந்த மாதிரி கண்ணதாசன் பணம் கேட்குறான்னு. சரி சரி என்று மெய்யப்ப செட்டியாரம் இன்னும் 25,000 ரூபாயை கொடுக்க 50,000 ரூபாயை வாங்கி கொண்டு அந்த படத்துக்காக பாடல் எழுதினார் கவிஞர் கண்ணதாசன். ஏற்கனவே அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கிக்காக பாடல் எழுத போன கண்ணதாசன் திரும்பவும் 25,000 ரூபாய் வாங்கி கொண்டு அந்த பாடலை எழுதினார். அவங்களும் அந்த பணத்தை கொடுத்தாங்கன்னா அதுக்கு மிக முக்கியமான விஷயம் கவிஞர் கண்ணதாசன் அந்த தொகையை கேட்ட விதம்.
அதுதான் ரொம்ப வாழ்க்கையில் முக்கியம். எந்த ஒரு விஷயத்தையும் நாம் எப்படி அணுகுகிறோம் என்பது தான் மிகவும் முக்கியம். பணத்தை அதிகமாக கொடுத்தா கூட ஏவிஎம் சரண் அதை பற்றிலாம் கவலைப்படல. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கலைஞருக்கு கடைசி வரை சிறந்த பாடலாசிரியருக்கான விருதை இந்த மத்திய அரசு கொடுக்கவே இல்லையே என்றுதான் ஒரு புத்தகத்திலே பதிவு செய்திருக்கிறார் ஏவிஎம் சரவணன். இப்படி மத்திய அரசு முறையாக கௌரவிக்காத தமிழ் கலைஞருடைய பட்டியல் எடுத்தோம்னா அது மிகவும் நீளமானது என்பதுதான் வேதனையான ஒரு உண்மை. கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் மாதிரியே எம்ஜிஆர் எப்படிப்பட்ட கொடைவளராக இருந்தவர் அப்படின்றது எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம். தான் யார் யாருக்கு உதவி பண்ணோன்னு எம்ஜிஆர் எப்பவும் பட்டியல் போட்டு வெளியில் சொன்னதில்லை. ஆனால் அவர்களால் உதவி பெற்றவர்கள் இருக்காங்களே அதை அவங்க பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை தான் இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அப்படி எம்ஜிஆரிடம் உதவி பெற்ற காக்கா ராதாகிருஷ்ணன் என்ற நடிகர் சொன்ன தகவலை தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இந்த தகவலை பகிர்ந்து கொள்வதற்கு முன்னால் காக்கா ராதாகிருஷ்ணனை பற்றி உங்களுக்கு முதல்ல நான் சொல்லியாகணும். காக்கா ராதாகிருஷ்ணனும் சிவாஜியும் ஒரே நாடகக்குழுவிலே ஒன்றாக பணியாற்றியவர்கள். ரெண்டு பேரும் ஆரம்ப காலத்தில், அதாவது இந்த நாடகக்குழுவில் சேருவதற்கு முன்னால் ஒன்றா தான் நாடகம் பார்க்க போவாங்களாம். ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள். ஆனாலும் நாடக கோட்டாவில் போய் உட்கார்ந்த உடனே ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கவே மாட்டாங்களாம். அவங்க கவனமெல்லாம் அந்த நாடகத்து மேலேயே தான் இருக்கும். நாடகத்தை பார்த்துட்டு வந்ததுக்கு பிறகு ரெண்டு பேரும் அந்த நாடகத்தில் எப்படி நடித்தாங்களோ அப்படி நடித்து பார்த்துப்பாங்களாம். இப்படி நடிகத்திலகத்தோடு மிகவும் நெருக்கமான நண்பராக இருந்தவர் காக்கா ராதாகிருஷ்ணன். சிவாஜி கணேசன் மிகப்பெரிய உயரத்துக்கு போனதுக்கு பின்னாலே என்னை மறக்காத ஒரு கலைஞராக இருந்தார். எங்களுடைய நட்பும் பாசமும் அப்படியே தொடர்ந்தது என்று நடிகர்களும் சிவாஜி கணேசனை பற்றி பல பத்திரிகைகளிலே பதிவிட்டிருக்கின்ற காக்கா ராதாகிருஷ்ணன் எம்ஜிஆரை பற்றிய ஒரு அபூர்வமான தகவலையும் ஒரு பத்திரிகையிலே பதிவிட்டிருக்கிறார். தாய் மகளுக்கு கட்டிய தாலி என்ற படத்திலே எம்ஜிஆரோடு நடித்து கொண்டிருந்தார் காக்கா ராதாகிருஷ்ணன். அப்போ எம்ஜிஆர் காக்கா ராதாகிருஷ்ணன்கிட்ட உங்கள் சம்பளம் எவ்வளோன்னு கேட்டிருக்கார். எனக்கு 3000 ரூபா தராங்க என்று காக்கா ராதாகிருஷ்ணன் பதில் சொல்ல உடனடியாக தயாரிப்பாளரை கூப்பிட்ட எம்ஜிஆர், என்ன அண்ணனுக்கு இவ்வளோ கம்மியாக சம்பளம் தரீங்க, அண்ணனுக்கு 5000 ரூபா சம்பளம் தாங்க என்று அந்த தயாரிப்பாளரும் சொல்லியிருக்கிறார். இது பல நடிகரும் செய்யக்கூடிய விஷயந்தான். அவருக்கு நீங்கள் 5000 தாங்க 7000 தாங்கன்னு சொல்லிட்டு போகலாம். இதுக்கு பின்னால் எம்ஜிஆர் சொன்ன வார்த்தை தான் மிகவும் முக்கியமான வார்த்தை. இந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல 2000 ரூபாய், அந்த 2000 ரூபாயை என்னுடைய சம்பளத்திலேருந்து பிடித்து கொள்ளுங்கள் என்று அந்த தயாரிப்பாளரும் சொன்னாராம் எம்ஜிஆர். அங்கே தான் எம்ஜிஆர் என்ற மனிதர் மாமனிதராக உயர்ந்து நிற்கிறார். தமிழ் சினிமாவை அறிந்த எல்லா ரசிகர்களுக்கும் புன்னகை அரசி கேஆர் விஜயா பற்றி நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் கேஆர் விஜயா என்று அந்த புன்னகை அரசிக்கு பெயர் சூட்டியது யார் என்று பலருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அந்த தகவலை தான் இன்றைக்கி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறேன். கேஆர் விஜயாவுடைய ஒரிஜினல் பேர் தையல் நாயகி என்பது. ஒரு படப்பிடிப்பிலே எம்ஆர் ராதாவுக்கு பக்கத்தில் அமர்ந்து மேக்கப் போட்டு கொண்டிருந்த விஜயா. அப்போ எம்ஆர் ராதா அவர்கிட்ட உங்கள் பேர் என்ன என்று கேட்க தையல் நாயகி என்று பதில் சொன்னார் விஜயா. உடனே எம்ஆர் ராதா அவருக்கே உரிய கிண்டலோடு, அது என்ன தையா தக்கான்னு ஒரு பேர் வச்சுக்கிட்டு, இதெல்லாம் சினிமாவில் வாயில் நுழையுமா எல்லாருக்கும், அதனால் நீ விஜயா அப்படின்னு ஒரு நல்ல பேர் வச்சுக்க என்று தையல் நாயகி அன்றைக்கி சொன்னார். உடனடியாக அந்த பெயரை ஒப்புக்கொண்டார் விஜயா. விஜயாவுடைய அம்மாவுடைய பெயர் கல்யாணி, அவருடைய அப்பாவுடைய பெயர் ராமச்சந்திரன். ரெண்டையும் சேர்த்து கேஆர் விஜயா என்று தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டார் விஜயா. இன்றைக்கி தையல் நாயகினா யாருக்குமே தெரியாது. ஆனால் கேஆர் விஜயா என்ற பெயர் இந்தியா முழுமையிலும் உள்ள தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லோரும் அறிந்த ஒரு பெயர். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.